இந்த வீடியோ எங்க ஒரு S3 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரமி கேமிங் ஆ 25 ரூபாய்க்கு விளையாண்டு டெய்லி 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஹலோ மை டியர் டிவி ஃபார் வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோல இவ்வளவு வீடியோ கால்ல வந்து உங்களை பாக்குறது ரொம்ப சந்தோஷம். என்னடா இது விடிய காலம் இவன் எப்பயும் வரமாட்டான், சாயந்தரம் தானே இவன் வருவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஏன்னா வந்து நாங்கள் இப்படியே நைட்லேருந்தே அப்படியே வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டினியூவாக. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டென்ட்குள்ளே போகும்போது போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபாத்திமான்ற ஒரு பொண்ணு வந்து ஐஐடியில் வந்து கிட்டத்தட்ட டாப்பர். அவங்க வந்து கொலைக்கு தூண்டப்பட்டு ஐ மீன் வந்து அவங்க சாகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ அது வந்து ஐஐடி மாணவர்கள்ன்றதை தாண்டி யங்ஸ்டர் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு வெறும் வயசு 19 தான். ஸோ நெட் டிவி ஃபார் யூ சார்பாக அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொண்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடிலேருந்து விஸ்வாசம் பல சம்பவங்களை வந்து பண்ணிகிட்ருக்கு. மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மூமெண்ட் ஆஃப் 2019 ட்விட்டர் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் வேர்ல்டு கப் கிரிக்கெட்டு, லோக்சபா எலெக்ஷன்ட்டு, இந்தியாவில் நடந்த அந்த ஜம்மு காஷ்மீர்லாம் பிரித்தாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் நடந்த முக்கியமான விஷயங்கள், அதிக பேரால் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு விஸ்வாசம் வந்து டாப்பில் இருந்தது. ஸோ ஹேஷ்டேக் விஸ்வாசம் என்ற அந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுதுன்ற மாதிரி ஷான்டனு என்றவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அதை ஒரு பிக் எடுத்து ட்விட்டரில் போட்டிருந்தார். ஸோ அங்கேருந்து அது வைரலாக ஆரம்பிச்சு அப்படியே சவுத் இந்தியா பக்கம் வந்து இங்கே இருக்கிற தலை ஃபேன்ஸ்ன்றது தலை ஃபேன்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி மீடியா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட ட்விட்டர் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கொண்டாடுறதுக்கு வந்து நேரங்கள் இருக்கு, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மூமெண்ட்ஸ், செல்வாக்கா மிகுந்த அதிகம் உள்ள முக்கியமான மூமெண்ட்ஸ், பட் நாங்கள் இன்னும் 2019 ஃபுல் பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி, இருந்தாலும் தமிழ் படங்களில் நீங்கள் அதிகமாக கொண்டாடிய உங்களுக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கக்கூடிய படம் எந்த படம்ட்டு அவங்களே ஒரு போல் ஒன்று நடத்தியிருந்தாங்க. ட்விட்டர் இந்தியாவே இறங்கி வந்து நம்மளோட தமிழ் சினிமாவில் இருக்கிற ஹீரோஸை மையமாக வச்ச மாதிரி ஒரு போல் நடத்தினது வந்து காலையிலேருந்தே ஒரு குதூகலமாக போயிடுச்சு தலை தளபதி ஃபேன்ஸு மத்தியில். பட் கிட்டத்தட்ட ஐ திங்க் அந்த போல் முடியறதுக்கு ஒரு 1.5 hours பிஃபோர் வரலும் பிகில் தான் வந்து முன்னணி இடத்துல இருந்தது. அப்பப்போ என்ஜிகே லைட்டாக தலை தூக்குனாலும் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ பிகில் வந்து லீடிங்லேருந்தே பயங்கரமான டாமினேஷன் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் கிராஜுவலாக ஒரு சைடு வந்து விஸ்வாசம் வந்து ரேட்டிங் வந்து அப்படி போயிட்டே இருந்தது. பர்சன்டேஜ் ஐ மீன் அந்த 100% வந்து போயிட்டே இருந்தது. ஸோ இதுக்குள்ள வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பல பிரச்சனைகள், அது இது இவனுக்கு வந்து பார்ட் யூஸ் பண்ணுறானுங்கன்ட்டு தளபதி ஃபேன்ஸ் சொல்கிறது, அண்ட் தலை ஃபேன்ஸ் வந்து இவங்க வந்து ஸோ நாங்களோட வெற்றியை வந்து ஒத்துக்காத, இவங்க வந்து வேற ஏதோ பிணத்துறாங்க அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் ட்விட்டரில் போயிருந்தாலும், லாஸ்ட்டு ஒரு 1 hour என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 4% லீடிங்கில் விஸ்வாசம் போயிட்டு போல் முடிகிற டைமில் வந்து விஸ்வாசம் லீடிங்கு போயாச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து தளபதி ரசிகர்களுக்கு சோகத்தையும் தல ரசிகர்களுக்கு இன்னும் உற்சாகத்தையும் வந்து கொடுத்துருக்கு. எப்பவுமே தலை கெத்து தலை மாசுன்ற மாதிரி அவங்க வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க, பட்டாசு வெடிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான சம்பவம் அரங்கேறிய கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்து தளபதி ஃபேன்ஸு ஸோ இதில் வந்து இவங்க வந்து வேறு ஏதோ ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி அப்படி இப்படின்ற மாதிரி வந்து தளபதி ஃபேன்ஸை ஒத்துக்காமல் பண்ணிட்டாங்க. பட் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வந்து ஃபார் எவர் சோஷியல் மீடியா கிங் விஜய் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கை கிரியேட் பண்ணாங்க. அதே நேரத்தில் தலை ஃபேன் என்ன பண்ணாங்கன்னா, தலை ஃபேன்ஸ் டாமினேட்டிங் ட்விட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹேஷ்டேக்கை கிரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போது அந்த போல் முடிஞ்சு இவங்களுக்குள்ள அந்த ஹேஷ்டேக்கில் வந்து மிகப்பெரிய சம்பவங்கள் வந்து அரங்கேற ஆரம்பிச்சது. இது எப்போனா 9:45 அப்புறம், ஸ்டில் நவ் மிட் நைட் வரைக்கும் என்ன ரிசல்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ போலில் வந்து விஸ்வாசம் வந்து ஃபஸ்ட் பிளேஸுக்கு போயிடுச்சு. பட் இந்த ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் வந்து ஸோ ஃபார் எவர் சோஷியல் மீடியா கிங் விஜய் அப்படின்ற அந்த ஹேஷ்டேக் வந்து ஃபஸ்ட் இடத்துலையும், ரெண்டாவது இடத்துல வந்து தலை ஃபேன்ஸ் டாமினேட்டிங் ட்விட்டர் என்ற ஹேஷ்டேக் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. பட் இந்த ரெண்டு ஹேஷ்டேக்கும் இன்பிட்வீனில் எவ்வளோ ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ தலை ஃபேன்ஸ் கிரியேட் பண்ண தலை ஃபேன்ஸ் டாமினேட்டிங் ட்விட்டர் என்ற ஹேஷ்டேக் வந்து 130,000 மேற்பட்ட ட்வீட் வந்து பதிவிறக்கம் ஆகப்பட்டிருக்கு. ஆனால் இதே நேரத்தில் விஜய் ஃபேன்ஸ் பண்ணியிருக்க ஃபார் எவர் சோஷியல் மீடியா கிங் விஜய் என்ற அந்த ஹேஷ்டேக் வந்து 262 அதாவது 262,000 ஹேஷ்டேக் வந்து ட்விட்டரில் வந்து பதிவிறக்கம் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 130,000 ட்வீட்ஸ் வந்து அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக தளபதி ஃபேன்ஸ் வந்து அந்த ஹேஷ்டேக்கே போட்டிருக்காங்க. இது மூலயமா வந்து இந்த ஆட்டத்தெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்கள் எல்லா கோட்டியும் அழிங்க, நான் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்ற மாதிரியான பல கொடுமைகள் வந்து நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இந்த மேட்டர் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸோ நிறைய சலசலப்பு வந்து எல்லார் மத்தியிலும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இவங்க இவ்வளோ இது பண்ணுறாங்க, அடுத்த தலைமுறை வந்து எதை நோக்கி போகுது, நடிகர் நடி போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பீப்புள்ஸ் வந்து ஸோ ரெண்டு தலை தளபதி ஃபேன்ஸையும் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா இந்த டைம் வந்து ஃபாத்திமான்ற பொண்ணு வந்து இறந்ததை கூட ஒரு பெரிய விஷயமா இவங்க ட்ரெண்ட் பண்ணாமல், ஸோ தேவையில்லாமல் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஏன் ட்ரெண்ட் பண்ணி
பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ட்விட்டர் இந்தியா வந்து ஆக்சுவலி சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கலாம், ரொம்ப தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ட்விட்டர் இந்தியா கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருந்தாலும் அவங்க இதுக்கு முன்னாடி போட்ட ட்வீட்ஸ் ஒன்னொன்னும் ஒரு 300, 400, 100 அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவங்க நடத்திய அந்த போல் அந்த அந்த ஒரு ட்வீட் மட்டும் கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேலே வந்து லைக் பண்ணியிருந்தாங்க. மோர் தென் 20,000 பீப்புள்ஸ் வந்து ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவரையிலும் ட்விட்டர் இந்தியாவிலேருந்து போடப்பட்ட ட்வீட்லேயே அதிகமான ரீட்வீட், அதிகமான லைக் பெறப்பட்டது அதுதான். ஏன்னா தலையை பற்றின ஒரு தனி அப்டேட், தளபதியை பற்றின ஒரு தனி அப்டேட் வந்தாலே பட்டை கலக்கும். பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச மாதிரியான ஒரு விஷயம் நம்மது வேறு லெவலில் வந்து நேற்று ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது அந்த போல். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி கருதுறீங்க? ஸோ இந்த நேரத்தில் ஃபாத்திமாவோட உயிரிழப்பு நடந்திருக்கு, இந்த நேரத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து முக்கியமாக இல்லை இருந்தாலும் தலை தான் முக்கியம், தளபதி தான் முக்கியம்ன்ற மாதிரி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? இல்லை இது எல்லாத்துக்கும் மேலே அந்த பாட்டாக போட்டா ஏதோ ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ரீட்வீட்டோ அந்த ஓட்டிங் ஏறுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம்ட்டு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியல. மேபி அதெல்லாம் என்ன? ஸோ இதுக்கு ஏதாவது பணம் கட்டணுமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னன்றது ஸோ என்னை விட உங்களுக்கு பெட்டராக ஏதாவது தெரிஞ்சிருந்தால் அதை மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், திருப்பியும் ஒரு கமர்ஷியலான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணுன்ற ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, கமல் 60 கமல் 50 நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போலாம் ஸ்கூலுக்கு நம்ம போயிருந்திருப்போம், 90s கிட்டாக இருந்தால் அது ஒரு பயங்கரமான ஒரு ஈவெண்ட்டாக நடந்திருந்தது. விஜய் டிவியில் வந்து நிறைய விஜய் அவார்ட்ஸ், அந்த அவார்டு இந்த அவார்டு நடத்தினாலும் ஒரு இன்றைக்கி வரலும் விஜய் டிவியில் அவங்க பண்ண அவார்ட்ஸ்லேயே ஒரு மைல் ஸ்டோனான ஈவெண்ட்டாக வந்து கமல் 50 இருந்தது. இப்போ கமல் 60 நடக்க போகுது. ஸோ கமல் 60க்கு வந்து தளபதி விஜய் சார், அஜித் சார் எல்லோரும் வரப்போகிறாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ அதை பற்றின விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 5:30 நேரு இண்டோர் ஸ்டேடியமில் அந்த ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன், யார் யார் வரப்போகிறா, என்னென்ன விஷயங்கள் அந்த ஈவெண்ட்டுக்குள்ள இருக்குது அப்படின்றத. ஸோ ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே நேரத்தில் நம்மளோட நெட் டிவி ஃபாரிலாம் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தெரிஞ்ச விஷயம் தான், இதுக்கு முன்னாடி நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து இன்டர்ன்ஷிப் மூலிமா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நெட் டிவி ஃபாரின்ற பிளாட்ஃபார்ம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ இந்த வாட்டி உங்கள் திறமைகளை இங்கே யூஸ் பண்ணி நீங்கள் வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே மெயில் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷனில். ஸோ மெயில் பண்ணுங்கள், ஸோ உங்களுக்கு வந்து அழைப்பு வரும் வேறு ஒரு வீடியோவில். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நான் வந்து உங்களை சந்திக்கிறது. டாட்டா. பை பை. இந்த வீடியோ எங்கள் ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரமி கேமிங் ஆ 25 ரூபாய்க்கு விளையாண்டு டெய்லி 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம்.